السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه واتباعه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم النبي أولى بالمؤمنين من أنفسهم وأزواجه أمهاتهم إلى آخر الآية غنيت الكريار غلي நேற்றைய தினம் பெங்களூருவில் நடந்த ஒரு கலவரம் நம்மையெல்லாம் வேதனைக்கு உள்ளாக்கி இருக்கிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அந்த கலவரத்திற்கான அடிப்படையான காரணம் முகநூலில் ஒரு பதிவு போடப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அவதூறு கற்பித்து தவறான ஒரு தகவல் பதியப்பட்டது. அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படாததன் காரணமாக ஒரு கொந்தளிப்பு ஏற்பட்டுவிட்டது. இப்படி முஸ்லிம்களுடைய உணர்வுகளின் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதல் இது. முதலாவதாக ஷரஈ ரீதியாக மார்க்க ரீதியாக முஸ்லிம்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி பார்க்கிறார்கள் என்பதை உலக மக்கள் குறிப்பாக நாட்டு மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுவான், அன் நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய உயிர்களை காண தங்களை காணவும் ஏற்றமானவர்கள். இந்த உம்மத்தில் உள்ள ஒவ்வொரு நபர்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தங்களுடைய உயிரை காணவும் ஏற்றமானவர்களாக நேசிக்கிறார்கள். அதுதான் மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய ஒரு நடைமுறை. நபி என்று சொன்னாலே, முஹம்மத் என்று சொன்னாலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக அல்லாஹ்விடத்திலே இறைஞ்சக்கூடிய ஒரு வாசகத்தையும் சேர்த்தே சொல்லுவார்கள். அந்த அளவுக்கு நபியின் மீது பாசம் உள்ளவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லுவார்கள், லா யுமீனு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வ அன்னாஸி அஜ்மயீன். உங்களில் யாரும் உண்மை மூமினாக ஆக முடியாது எதுவரை நான் உங்களுக்கு மிக பிரியமுள்ளவனாக ஆக வேண்டும். மின் வாலிதிஹி வ வலதிஹி, தன்னுடைய தந்தையை விடவும் தன்னுடைய பிள்ளைகளை விடவும் எல்லா மக்களை விடவும் நான் அவரிடத்திலே பிரியத்திற்குரியவனாக இருக்க வேண்டும். நபியினுடைய பிரியம் முழுமையாக எல்லா பொருட்களை விடவும் எல்லா நபர்களை விடவும் நபியின் மீது நேசம். இதுதான் முழுமையான உண்மையான ஈமானுக்கான அடையாளம். எனவே ஒவ்வொரு முஸ்லிமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தங்களுடைய உயிருக்கு உயிராக மட்டுமல்ல உயிரை விடவும் மேலாக உயிருக்கும் மேலாக நேசிக்கிறார்கள். இதை சகோதர சமயத்தவர்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு நேசம் கொண்ட ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு மரியாதை மிக்க ஒரு நபரை பற்றி அவதூறு போடும் பொழுது யதார்த்தமாகவே மனவேதனையில் துடித்து போவார்கள் முஸ்லிம்கள். இந்த ஒரு மனவேதனை ஏற்படும் என்று தெரிந்து வேண்டுமென்றே சிலர் கலவரத்தை தூண்டுவதற்காக தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்குவதற்காக இது மாதிரியான முகநூல் பதிவை போடுகிறார்கள். அப்படி போடும் பொழுது அதற்கான நடவடிக்கை இந்த நாட்டிலே சட்டத்தினுடைய ஆட்சி நடக்கிறது என்கிற நம்பிக்கை மக்களுக்கு இருக்கிறது. அப்படியானால் அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். யாராவது இப்படி மத நம்பிக்கையில் ஈடுபடும் பொழுது அதிலே தலையிட்டு உடனடியாக சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். பெங்களூருடைய நிகழ்ச்சியில் கூட காவல்துறையிடம் பல தடவை புகார் கொடுத்தும் கூட அவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்கிற தகவலும் ஊடகத்தின் வாயிலாக நாம் அறிய முடிகிறது. அதற்கு பிறகு முஸ்லிம்கள் கொந்தளித்திருக்கிறார்கள். இது எப்படியோ ஒரு கலவரமாகி அதிலே துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டு இரண்டு அல்லது மூன்று பேர்கள் பலியாகி இருக்கிறார்கள், பலரும் காயப்பட்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு நிலை. இது மாதிரியான சமயங்களில் உண்மையிலேயே முஸ்லிம்களாகிய நமக்கு நம்முடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது நம் உயிரை விடவும் மேலாக மதிக்கக்கூடிய ஒரு நபர் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் யார் இதை தூண்டிவிட்டு ஒரு கலவரத்தை உருவாக்க வேண்டும், ஒரு பிரச்சனையை உருவாக்க வேண்டும் என்கிற திட்டத்தோடு இப்படி செய்பவர்கள் இந்த நாட்டில் இருக்கிறார்கள் என்று சொன்னால், நாட்டினுடைய சட்டம் முதலாவது அவர்களை கட்டுப்படுத்த வேண்டும். இரண்டாவதாக, முஸ்லிம்கள் இது போன்ற சமயத்தில் உணர்ச்சி வசப்படுவது, உணர்ச்சி வசப்பட்டு சட்டத்தை தங்களுடைய கையில் எடுத்துக்கொள்வதை விட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் இதனுடைய பாதிப்பு நமக்குத்தான் மிக அதிகமாக இருக்கும். இதன் மூலமாக நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு கெடும் என்பது மட்டுமல்லாமல் இதனுடைய பின்விளைவுகள் மிக மோசமாக அமைந்து விடலாம். எனவே நாம் மக்களிடத்திலே பெரும்பான்மை சமூகத்திடத்திலே
நம்முடைய உணர்வை எடுத்து சொல்லி அதன் மூலமாக பிரச்சனையை தீர்ப்பதற்கு நாம் வழிகாண வேண்டும். பல சமயங்களில் இது போன்ற சம்பவங்கள் இஸ்லாமிய சரித்திரத்தில் நடந்திருக்கிறது. இது முதலாவது நடக்கக்கூடிய நிகழ்வல்ல. இது மாதிரி நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கிறது. வேண்டுமென்றே இது மாதிரி அவதூறு கற்பித்திருக்கிறார்கள். ஏன் இது மாதிரியான சமயங்களிலே நாம் உணர்ச்சி வசப்பட்டு தேவையில்லாமல் இது போன்ற காரியங்களில் இறங்கும் பொழுது அதனுடைய நஷ்டங்களும் மிக அதிகமாக இருக்கும். எனவே நம்முடைய உள்ளத்திலே பாசம் நேசம் என்பது நம்முடைய உயிரையும் விட மேலான ஒரு அன்பு இருக்கிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதே சமயத்தில் இது போன்ற சமயங்களில் நம்முடைய அறிவால் அதை ஜெயித்து காட்ட வேண்டும். அறியாதவர்கள் எதையே சொல்லுகிறார்கள்? நம்முடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அறியாதவர்கள் அல்லது அறிந்து கொண்டே வேண்டுமென்றே சொல்பவர்கள் அவர்களுக்கு நாம் நம்முடைய அறிவால் அதை வெல்ல வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது கூட அவர்களுடைய மனைவி ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கஸ்வா பனின் முஸ்தலக் யுத்தத்திற்கு போய்விட்டு திரும்பி வரும் பொழுது ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த படையோடு பயணத்திலே சேர முடியாமல் போனதால் நீண்ட சரித்திரம் அவர்கள் தனிமையில் மாட்டிக்கொண்டார்கள். பிறகு ஒரு நபித்தோழரின் மூலமாக ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு பாதுகாப்பான முறையிலே வந்து சேர்ந்தார்கள் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. மூமின்களுக்கு முஸ்லீம்களுக்கு யாருக்கும் இந்த சந்தேகமும் இல்லை. ஆனாலும் முனாஃபிக்கீன்கள் இதை ஒரு பெரிய பிரச்சனையாக ஆக்கி நபியினுடைய அஹ்லாக் நற்குணத்தின் மீது களங்கம் கற்பிக்க வேண்டும் என்பதற்காக ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தனிமையில் இருந்ததை வித்தியாசமாக பேச ஆரம்பித்தார்கள். ஏறத்தாழ மதீனாவிலே ஒரு மாத காலமாக இந்த குழப்பம் நீடித்து கொண்டிருந்தது. அந்த சமயத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்ச்சி வசப்படாமல் அமைதியாக செயல்பட்டு அதை வென்றார்கள் என்பது நமக்கு சரித்திரம் தெரியும். நபி தோழர்களும் கூட மனதில் வேதனை இருந்தது. ஆனாலும் கூட அதை முடிந்த வரையிலும் அவர்களை அமைதி காக்க செய்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பலவிதமான பிரச்சனைகள் ஏற்பட்டது. ஒரு மாத காலம் இந்த பிரச்சனை இருந்தது. அதற்கு பிறகு நிலைமை என்ன ஆனது? அல்லாஹுவே குர்ஆனிலே வசனங்களை இறக்கி வைத்தான். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கற்புக்கு அரசி பரிசுத்தமானவர்கள் என்கிற வசனத்தை அல்லாஹு தஆலா குர்ஆனில் இறக்கி வைத்தான். இன்னல் லதீன ஜாஉ பில் இஃப்கி என்று தொடரக்கூடிய அந்த வசனங்களை யார் அவதூறு கற்பித்தார்களோ அவர்கள் அதை சர்வசாதாரணமாக எடுத்துக்கொண்டார்கள். அது அல்லாஹ்விடத்திலே மிக கொடூரமானது. இந்தல்லாஹி அலீம். அது அல்லாஹ்விடத்திலே மிக கொடூரமானது. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவர்கள் செய்திருக்கிறார்கள். எனவே அவதூறு என்பது நபியின் மீது அவப்பெயர் ஏற்படுத்துவது என்பது மிக கொடூரமானது. அதை சகித்து கொள்ள முடியாதது அல்ல, எந்த சந்தேகமும் இல்லை. ஆனாலும் கூட இது போன்ற சமயங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிரச்சனையை பெரிதாக அதை ஒரு உணர்ச்சிக்கு உட்பட்டு அதை பெரிசாக ஆக்காமல் அப்படியே அதை விசாரணை செய்தார்கள். அதற்கு பிறகு அல்லாவின் புறத்திலிருந்தே ஒரு தீர்வு ஏற்பட்டது. அல்லாஹ் சொன்னான், இது போன்ற செய்திகளை நீங்கள் கேட்கும் பொழுது இப்படி சொல்லியிருக்கக்கூடாதா? சுபஹானக் ஹாதா புஹ்தானுன் அலீம். யா அல்லாஹ், நீ மகா பரிசுத்தமானவன். இது மகா பெரும் ஒரு அவதூறு, அபாண்டம். இது ஒரு அபாண்டமாக ஹஜ்ரத் ஆயிஷாவின் மீது சுமத்தாட்டப்பட்ட ஒரு பழி என்று நீங்கள் சொல்லியிருக்க வேண்டுமே என்று மூமின்களுக்கு அல்லாஹ் உபதேசிப்பான். சில முஸ்லீம்களில் சிலர் கூட தவறாக அதை பேசிவிட்டதனால் அல்லாஹ் உபதேசிப்பான். எனவே இது போன்ற சமயங்களில் இது நபியின் மீது சொல்லப்படுகிற அபாண்டம், நபியின் மீது சொல்லப்படுகிற ஒரு அவதூறு. இதை நாம் அவதூறு என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட உயர்தரமான குணத்திற்கு சொந்தக்காரர் என்பதை இந்த உலகத்திற்கு நாம் அறிமுகப்படுத்த வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்று நிகழ்வுகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அவர்கள் எப்படி அன்பானவர்களாக பண்பானவர்களாக நடந்து கொண்டார்கள், அவர்கள் வாழ்க்கையில் உலக ரீதியாக செய்த திருமணம் உட்பட அத்துணை காரியங்களும் எவ்வளவு நேர்மையாக நியாயமானதாக நல்ல நோக்கத்தோடு அமைந்திருந்தது என்பதை அறிவுபூர்வமாக மக்களுக்கு விளக்கி வைக்க வேண்டும். நாம் அவர்கள் அறியாமையின் காரணமாக நம்மிடத்திலே அவர்கள் சீண்டுகிறார்கள் என்று சொன்னால் நாம் அறிவுபூர்வமாக அறிவியல் பூர்வமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நாம் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அல்லாஹு தஆலா தௌஃபிக் செய்தருள்வானாக. இது போன்ற எல்லா நிலைகளை விட்டும் இது போன்று ஒரு அதாவது மனவேதனைக்குரிய இந்த பெங்களூருவில் நடந்த நிகழ்வுகளை போன்ற நாட்டிலே இதம் இனிமேல் நடக்காமல் இருப்பதற்கும் அதற்கு நாட்டினுடைய சட்டமும் சட்டத்துறையும் அனைத்து மக்களுக்கும் ஒத்துழைக்கக்கூடிய ஒரு சூழலை அல்லாஹு தஆலா உருவாக்கி அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.